தலா அஜித் சார் இப்போ பைக் ட்ரிப்பை முடிச்சுட்டு சென்னை ரேஸ் கோர்ஸில் சைக்கிளிங் ரேஸில் இருக்கார் அவர் அப்படியே குட்டி ஸ்கூலோட அப்படியே சைக்கிள் ரேஸில் ஈடுபட்டிருக்காரு இப்போ தான் பைக் ட்ரிப்பை முடித்தார் உடனே வந்து சென்னை சைக்கிள் ரேஸ்க்கு வந்துட்டார் இந்த ஃபோட்டோ தான் இப்போ செமையாக ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கே பாருங்கள் தலை இதில் அப்படியே விடாமுயற்சி அந்த ஃபஸ்ட் உண்டான அந்த அந்த கம்பேக் தெரியுது அப்படியே வேற லெவலில் இருக்காரு அப்படியே ஷார்ட்டாக அப்படியே ஸ்லிம்மா விடாமுயற்சி போடுறதில்ல எந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட் லுக்கில் வருவார் அப்படின்ட்டு மகிழ்ச்சிருமே அவர் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் லுக் அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதில் தான் கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் தலை கூட குட்டீஸ் மட்டுமேட்டு எல்லாருமே வந்து சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஜாலியாக ஒரு ஈவினிங் ட்ரிப்பு போல ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் தலையை அப்படியே பின்தொடர்ந்து போய் குட்டீஸ் குட்டிஸ் கூட அப்படியே தலை அப்படியே அந்த ஆனந்தமாக இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு அங்கே அந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல இருந்திருந்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை ஏற்படுத்துது இந்த ஸ்டைலில் இந்த லுக்கை பாருங்க எவ்வா வேற மாதிரியான ஒரு சம்பவம் கண்டிப்பாக விடாமச்சல காத்துட்ருக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் இருக்காரு தலை அஜித் சார் பைக் ரைடில் தான் சிறப்பு மிகவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தா இப்போ சைக்கிள் ரேஸ்லேயும் அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு இதே மாதிரி துப்பாக்கி சுடுதல் சைக்கிள் ரேஸ் பைக் ரேஸ் இப்படி எதுலையுமே விட்டு வைக்கல ஏன்னா அவருடைய அந்த ஃபோக்கஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது பொதுவாக மாதிரி மாஸ் ஹீரோக்கெல்லாம் தன்னுடைய ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா அப்படியே சுவிட்சர்லாந்து அப்படின்ட்டு அப்படி ஜாலியாக இருப்பாங்க ஆனால் தலை அப்படி இல்லை அவருக்கு உண்டான அந்த ட்ரீம் அந்த ட்ரீமில் அவர் முழு கவனத்தை செலுத்துகிறாரு ரேஸ் தான் அவருடைய ட்ரீமாக இருக்குது பாருங்கள் குட்டிஸ்குள்ளே எவ்வளோ ஆனந்தமாக எவ்வளோ சூப்பராக இருக்காருன்ட்டு தல அஜித் சார் கூட இருந்த எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பொதுவான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா தல அஜித் சாருடைய உள்ளம் அப்படியே குழந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த நிகழ்ச்சின் மூலம் அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஏன்னா ஃப்ரீ டைமில் குழந்தைங்க கூட அப்படியே செலவிடுறங்கிறது யாருனாலே முடியாத ஒரு காரியம் ஏன்னா இப்போ இருக்கிற பிஸியான ஒரு உலகத்தில் நம்ம வேற ஏதாவது அப்படின்ட்டு இருக்கலாம் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் தலை இதுலேருந்து மாறுபட்டு அந்த குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கு அதனால தான் தலை அஜித் சாரை குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க எல்லாத்துக்குமே அப்படியே அவரை பிடிச்சிருக்கு குறிப்பாக அவருடைய பண்புகளை நேசிக்கிறாங்க ஏக ஃபேன்ஸ் தலை அஜித் சார் சென்னை சைக்கிள் ரேஸில் ஈடுபட்டதை பற்றி அது குட்டீஸ் கூட ஈடுபடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தலைப்பு சின்ன சின்ன குட்டி அப்டேட்டாக இருந்தால் கூட நம்ம சேனல் டக்கு நூறு என்னோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ தள்ளாரியில ஷாப் பண்ணுங்க ஓகே யோசி தலைப்பதான் மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டும் சந்திப்போம்